சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய ஆய்வு பகுதியில் அமெரிக்கா தான் தங்களது மிகப்பெரிய எதிரி என்று வடகொரியா மற்றும் ஈரான் ஒரு அறிக்கையை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கை பற்றித்தான் இன்றைய ஆய்வில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்கா தான் தங்களது மிகப்பெரிய எதிரி என்று கூறியிருக்கின்ற வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அமெரிக்காவில் ஜார் ஆட்சிக்கு வந்தாலும் வடகொரியா மீதான வெறுப்பு பார்வை மாறப்போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான பூசல்கள் பலகாலமாக அனைவரும் அறிந்தது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்றார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வென்ற ஜோ பைடன் இன்னும் சில நாட்களில் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ளார். எதிர்வரும் 20ஆம் தேதியளவில் பதவியேற்பு இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவருடன் கமலா ஹாரிஸும் துணை அதிபராக பதவியேற்க உள்ளார். ஜோ பைடனின் வெற்றி நேற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் இதனையடுத்தே அவர் அதிபராக பதவியேற்ற பின் சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகளை அமெரிக்கா அணுகுகின்ற முறை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நமது புரட்சிக்கு மிகப்பெரிய தடையாகவும் நமது மிகப்பெரிய எதிரியாகவும் இருக்கின்ற அமெரிக்காவை வீழ்த்துவதில் நாம் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும். அந்த நாட்டில் ஜார் அதிபராக வருகின்றார்கள் என்பது முக்கியமல்ல. அந்த நாட்டின் அடிப்படை கொள்கை வடகொரியாவுக்கு எதிராகவே உள்ளது. அது மாறாது என்று வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்திருக்கின்றார். வடகொரியாவின் அடுத்த 5-ஆண்டு திட்டத்தை அறிவிக்கும் மாநாட்டில் கிம் ஜாங் உன் இதனை கூறியிருக்கின்றார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்க அதிபராக டிரம்ப் முதலில் பதவியேற்ற போது கிம் ஜாங் உன்னுக்கு எதிராக டிரம்ப் பல கருத்துக்களை கோரினார். அதற்கு கிம்மும் பதிலடி கொடுத்திருக்கின்றார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் டிரம்பும் கிம் ஜாங் உன்னும் சந்தித்துக் கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து வடகொரியா மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் நீக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அதன் பின்னர் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. பல சர்வதேச பொருளாதார தடைகள் இருந்தாலும் கூட வடகொரியா பல அணு ஆயுதங்களை தயாரித்து வருகின்றது. வடகொரியா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் தங்களை தற்காத்துக் கொள்ளவே இந்த அணு ஆயுதங்கள் உருவாக்கப்படுவதாக கிம் ஜாங் உன் விளக்கம் அளித்திருக்கின்றார். மேலும் அணுசக்தியால் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பலுக்கான புதிய ஆராய்ச்சி முடிவடைந்திருக்கின்ற நிலையில் அணுசக்தி தொழில்நுட்பத்தில் மேலும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், சிறிய மற்றும் இலகு ரக அணு ஆயுதங்களை வடகொரியா அதிகம் உருவாக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். வடகொரியாவிடம் தற்போது பல வகையான அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதன் மூலம் அமெரிக்காவின் எந்த பகுதியிலும் வடகொரியாவால் நொடிப்பொழுதில் அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ள முடியும் என்று எதிர்கூறப்படுகின்றது. வடகொரியா மீதான வாஷிங்டனின் பார்வையில் கொள்கையில் ஒரு நாளும் எந்தொரு மாற்றமும் வரப்போவதில்லை. ஆகையால் எதிரிகளை சமாளிக்கும் வகையில் அணு ஆயுதங்கள், ஸ்பை செயற்கைக்கோள்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் இவை அனைத்தையும் அதிகளவில் தயாரித்து இருப்பில் வைக்க வேண்டும் என்றே வடகொரிய அதிபர் வெளிப்படையாக கோரியிருக்கின்றார். நமது அரசியல் கொள்கை நம்முடைய புரட்சிகரமான வளர்ச்சிக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் அமெரிக்காவை சமாளிக்கின்ற வகையில் அமைய வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றார். இவ்வாறையும் பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக கடந்த 2019 அமெரிக்க அதிபர் டிரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை நேருக்கு நேர் சந்தித்து பேசினார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வசமுள்ள அணுகுண்டு தாக்குதலுக்கு உத்தரவிடுகின்ற அதிகாரம் ஆட்சிக்கு வரப்போகின்ற ஜனநாயக கட்சியினரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் எங்கு சென்றாலும் அணுகுண்டு கால்பந்து எனப்படுகின்ற ஃபை அவருடனேயே இருக்கும் என்றும், அதில் அணுகுண்டு தாக்குதலுக்கான வழிமுறைகள், தாக்குதல் திட்டங்கள், அதை செயல்படுத்துவதற்கான ரகசிய குறியீடுகள் இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த ரகசிய குறியீடுகளை பயன்படுத்தி அமெரிக்க அதிபர் மட்டுமே அணுகுண்டு தாக்குதலுக்கு உத்தரவிட முடியும். இந்நிலையில் ராணுவ தலைமை தளபதி மார்க் மில்லியை தொடர்பு கொண்டும் ரகசிய குறியீடுகளை பயன்படுத்தி அணுகுண்டு தாக்குதலுக்கு டிரம்ப் உத்தரவிட்டு விடாமல் தடுப்பது எப்படி என்று கேட்டதாக அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி ஃபெலோசி தெரிவித்திருக்கின்றார். அணுகுண்டு தாக்குதலுக்கான முழு அதிகாரத்தையும் அதிபருக்கு அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளதாகவும், அவர் முடிவெடுத்துவிட்டால் யாரும் தடுக்க முடியாது என்றும் ராணுவ தலைமை தளபதி பதிலளித்திருக்க கூடும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது மேலும் பரபரப்பை அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கின்றது. இதற்கிடையில் அமெரிக்காவின் மற்றொரு எதிரி நாடு என்று கூறப்படுகின்ற ஈரானானது பூமிக்கடையில் சுரங்கம் அமைத்து ஏவுகணைகளை பதுக்கி வைத்திருக்கின்ற படங்களை வெளியிட்டுள்ளது. நிலத்துக்கு அடியில் சுரங்கப்பாதை அமைத்து ஏராளமான அதிநவீன ஏவுகணைகளை வைத்திருக்கின்ற படத்தை ஈரான் அரசு வெளியிட்டுள்ளது. பிரமாண்டமான அந்த சுரங்கத்தில் ஏராளமான லொறிகள் மற்றும் அதிலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் பல 100 கிலோமீட்டர் வரை சென்று தாக்குகின்ற போர்க்கப்பல்களை தகர்க்கக்கூடிய ஏவுகணைகள் இருப்பதும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்து செல்கின்ற அமெரிக்கா உள்ளிட்ட எத்தகைய போர்க்கப்பல்களையும் தாக்குகின்ற வல்லமை இந்த ஏவுகணைகளுக்கு இருப்பதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்நிலையில்தான் ஈரான் அதிபர் மற்றொரு கருத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்திலிருந்து கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிப்பதாக அறிவித்துள்ளார். இரு நாடுகளும் நம்பகமானவை அல்ல என்று கூறி இந்த நடவடிக்கையை அவர் எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு ஈரான் மற்றும் வடகொரியா ஆகிய இரண்டு நாடுகளும் தங்களுடைய பார்வையில் அமெரிக்கா தங்களுக்கு எதிரான பல செயற்பாடுகளை செய்து வருவதாக மறைமுகமாக கூறி வருகின்ற அதேவேளை
அமெரிக்காவிற்கு எதிராக அமெரிக்கா தங்களை தாக்கினால் எவ்வாறு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்கான செயற்திட்டங்களையும் இந்த ஆண்டில் மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தி வருகின்றமை மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.